بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணிய திருக்குரிய சகோதரர்களே, சென்ற வகுப்பில் இந்த சிஃபத்து ஸலாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய தொழுகை முறை என்ற இந்த தலைப்பின் கீழ் உங்களுக்கு சில முக்கியமான தகவல்கள் சொல்லப்பட்டுள்ளது. அந்த தகவல்களை ஒரு மறு அதாவது அந்த தகவல்களை மீட்டெடுப்பது, ஏன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நினைவில் இருக்கிறது, என்னென்ன விஷயங்கள் இல்லை அப்படிங்கிற சம்பந்தமாட்ட சில சகோதரத்தில் சென்ற வகுப்பில் உள்ள நடத்தப்பட்ட விஷயங்களில் சில கேள்விகளை நாம் என்ன செய்வோம், இன்ஷால்லா கேட்போம். அதற்குரிய பதில்களை நாம் யாரை சுட்டி காட்டுகின்றோமோ அவர்கள் இன்ஷால்லா என்ன செய்யணும், சொல்லணும். சென்ற வகுப்பில் நடத்தப்பட்ட அந்த வகுப்பில் தொழுகையில் அதாவது நிம்மதியாக ராகத்தாக நின்று தொழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னார்கள். அந்த நிம்மதியை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்களாக சில விஷயங்களை சொன்னார்கள். நம்முடைய தொழுகையை தொழுகைக்கு சீர்குலைக்கக்கூடிய சில செயல்கள் என்று சில செயல்களை சொன்னார்கள். அதாவது அந்த செயல்கள் வந்து இருக்கிறதுனால நம்ம தொழுகைக்கு பெரிய டிஸ்டர்ப் ஆகும், அதனால் அந்த செயல்களை முடித்துவிட்டு ராகத்தான பிறகுதான் நாம் தொழுகையில் வந்து சேர வேண்டும் என்று சில செயல்களை சொன்னார்கள். அந்த செயல்கள் என்னென்ன என்பதுதான் கேள்வி. தெரிந்தவர்கள் என்ன செய்யலாம், இன்ஷால்லாஹ் கை வைக்கலாம். தெரிந்தவர்கள் நல்லா கை வைத்துங்க. சரி, அப்ப தெரிந்தவர்கள் கை வைத்தலாம் என்றால் நிறைய பேருக்கு தெரியலன்னு அர்த்தம் இல்லையா? ஏன்னா அதனால நம்ம என்ன செய்யறோம்னா, சரி, கொஸ்டின் முதலாவது கொஸ்டின் என்னன்னா, என்னென்ன நிலைகள் ஏற்பட்டால் நம்ம தொழுகைக்கு போகக்கூடாது, அந்த நிலைகளை முடிச்சுக்கிட்டு தான் தொழுகைக்கு போகணுங்கிறதான் கேள்வி. சரியா, முதல்ல வலது பக்கத்திலேருந்து ஆரம்பிப்போம். இன்ஷால்லா வலது பக்கம் யார் இருக்கீங்க, யாராவது கை வைத்துனீங்களா? சில பேர் தேடுறாங்க எழுதி வச்சது எங்க போச்சு அப்படின்னு, இன்னும் கிடைக்கல. சரி, கிடைச்ச பிறகு சொல்லுங்க. ஆ, சொல்லுங்க நீங்க. அசந்த், மலஜலம், சாப்பாடு. அடுத்து, அதாவது பசி இருக்குது, தொழுகையும் வந்துட்டு, கடுமையான பசி, தொழுகையும் எக்காமத்தும் சொல்லப்பட்டு விட்டது. முதல்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சாப்பாடுக்கு. சரியா, சாப்பாடுக்கு. அதே மாதிரி பாத்ரூம் போகணும், யூரின் போகணும், அல்லது மலஜலம் கழிக்க போகணும். தொழுகைக்கும் இக்காமத் சொல்லப்பட்டது. 10 நிமிஷம் தானேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, அடக்கக்கூடாது. சரியா, அப்ப இது ரெண்டு விஷயங்கள். அடுத்து மூன்றாவது வேற, இவங்க ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொல்லாத விஷயங்கள் இந்த பகுதியில் யாராவது சொல்லுங்க. இன்ஷால்லா இந்த பகுதியில் சொல்லாத விஷயங்கள் கை வைத்தீங்க தானே, யார்? ஆ, சொல்லுங்க. நூல்ல சம்பா இல்ல தடுப்பு, அது அது அதல்ல. இல்ல அதெல்லாம் இல்ல, அதாவது நான் இன்னும் எதிர்பார்க்கிறேன், அதல்ல. சரியா, என்ன? சொல்லுங்க மன்சூர் பாய். அஹ்சந்த், அஹ்சந்த், அழகாக சொன்னீங்க. அதாவது ஒரு பொருள் நீங்க வந்து வச்சிருக்கீங்க, சரியா, ஒரு பொருளை வந்து வச்சிருக்கிறீங்க, அது தொலைஞ்சு போயிடும் அப்படின்னா அதை எடுத்துட்டு வந்து அதை உங்க தொழுகைக்கு ஃப்ரெண்ட்ல வச்ச பிறகு என்ன செய்யலாம், ஏன்னா அதுக்காக செருப்பெல்லாம் போட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் தூக்கி வச்சிடக்கூடாது. முக்கியமான பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள், ஏன்னா லேப்டாப் இருக்குது, உதாரணம் லேப்டாப் வச்சிருக்கீங்க, அது லேப்டாப்பை வந்து தூரமா வச்சிருக்கீங்க, தொலைஞ்சு போயிடும் அப்படின்னா அதை எடுத்து ஃப்ரெண்ட்ல வச்சுட்டு என்ன செய்யலாம், தொழலாம். அது ஒரு விஷயம் இல்லையா? சரி, அடுத்து இதுல இன்னும் ஒரு செய்தி சொன்னாங்க. வேற யார் கை வைத்தனவங்க, கை வைத்துங்க. நீங்க கை வைத்தீங்க தானே, வைத்தவே இல்லைங்கிறீங்களா? சொல்லுங்க, இன்னொரு விஷயம் இருக்க சொல்லுங்க. அது சொல்லப்படல, ஆனாலும் நல்ல விஷயம் தான். சரியா, அதாவது மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், அது தொழுகையில பெரிய இது. சொல்லுங்க, நீ சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நான் நினைச்சதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறீங்க. சரி, வேற யாரு, வேற யாரு சொல்லுவா? ஆ, சொல்லுங்க ஷாவல் பாய். இல்ல, அது யாருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக, முன்னால் நிற்கக்கூடியவர் தொழும்போது அந்த அவர்களுடைய அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடையில், அதாவது கண்களை கவரும் விதமாக, நமது சிந்தனைகளை திசை திருப்பும் விதமாக அந்த ஆடைகள் அணிந்து கொண்டு நாமும் தொழக்கூடாது, நமக்கு முன்னால் நிற்கக்கூடியவங்களும் அப்படி நிற்கக்கூடாது. உதாரணமாக, அதாவது ஏதாவது வாசகங்கள் எழுதப்பட்டது,
ஏன்னா இங்கிலீஷ்ல ஏதாவது நாலஞ்சு வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தா அல்லாஹு அக்பர்னு கை கட்டிக்கிட்டு என்ன செய்வோம், அதை படிச்சுக்கிட்டு இருப்போம். எதுல கவனம் இருக்காது, தொழுகையில கவனம் இருக்காது, சரியா? அதனால அந்த விஷயத்தை நாம என்ன செய்யணும், அந்த மாதிரியான வேலைப்பாடுகளுடன் கூடிய ஆடைகள், பெண்களுக்கும் இந்த விஷயங்கள் பொருந்தும், வேலைப்பாடுகளுடன் கூடிய ஆடைகளை அணிந்து கொண்டு பிறருடைய கவனத்தை திசை திருப்பும் விதமாக என்ன செய்யக்கூடாது, தொழுகையில் ஈடுபடக்கூடாது, இல்லையா? இந்த விஷயத்தையும் கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும், சரியா? அடுத்ததாக சென்ற வகுப்பில் நடத்தப்பட்ட இதிலிருந்து ஒரு முக்கியமான கேள்வி, ஏன்னா அதாவது தொழுகை கை கட்டியவுடன் ஓதக்கூடிய துவா, இந்த துவாவை பொறுத்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் பிதின் இல்லா வரிசையா நாம என்ன செய்வோம், எல்லார்ட்டையும் கேட்போம், சரியா? இன்ஷா அல்லாஹ் எல்லார்ட்டையும் வரிசையா நம்ம கேட்போம். இந்த தர்பியாவுடைய நோக்கம் துவாக்கள் மனப்பாடம் செய்யணும். ஏதோ நம்ம வகுப்பை கேட்டோம், நோட்ஸ் எடுத்தோம், போனோங்கிறது மாதிரி அல்ல, துவாக்கள் மனப்பாடம் செய்யப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ், சரியா? இந்த வகுப்பிலிருந்து நாம் வெளியேறும் போது, இந்த வகுப்பு இந்த பாடத்திட்டை முடிக்கும் போது முழுமையான விஷயங்களை அறிந்தவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், செல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க, தொழுகையில் ஓதக்கூடிய துவா முழுமையாக வரலையே, சரி, அந்த சின்ன துவா யாருக்கெல்லாம் தெரியும், இது கொஞ்சம் பெரிய துவா, இதை கேட்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த சின்ன துவா தெரிஞ்சவங்க எல்லாம் கை வைத்துங்க. நீங்க சொல்லுங்க, மாலிக் பாய் சொல்லுங்க, நூர்லசன் பாய் சொல்லுங்க, தபார கஸ்முக்க வதஆலா ஜத்துக்க வலா இலாஹ கைருக்க. சரி, சாதிக் பாய் சொல்லுங்க, தெரியாது. ஹனிஃபா பாய் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. وتعالى جدك ولا اله غيرك. சரியா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல அந்த தொழுகையின், அதாவது இஃப்திதா, அந்த தக்பீர் கட்டியவுடன் ஓதக்கூடிய மூன்று விதமான துவாக்கள் என்ன செய்யுது, ஹதீஸ்ல வருது, மூன்று விதமான துவாக்கள் வஜஹத்து அல்லாஹும பாயித் பைனி, இந்த சின்ன துவா, சரியா? நீங்க சொல்லுங்க. எஸ் நீங்க தான், பின்னால பின்னால சொல்லுங்க சொல்லுங்க, எந்திரிங்க. வதஆலா ஜத்துக்க வலா இலா கைருக்க, சரியா? மாஷா அல்லாஹ், அவங்க உச்சரிப்புல சில பிழைகள் இருந்தாலும் அவர் புதுசாக இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சகோதரர், சரியா? புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சகோதரர். அதனால நம்ம வந்து உண்மையிலே வந்து நமக்கெல்லாம் ஒரு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார், சரியா? அப்ப துவாக்கள் கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும், மனப்பாடம் செய்ய வேண்டும், சரியா? அடுத்து வகுப்புல சொன்னாங்க இந்த பிஸ்மில்லாஹ் ஓதுவது, பிஸ்மில்லாஹ் ஓதுவது சிர்ரியன் வஜஹரியன், சரியா? ஜஹரியாகவும் ஓதலாம், சிர்ரியாகவும் ஓதலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து உங்களுக்கு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அடுத்து சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது சம்பந்தமான மசாலா, இதுல இஃதிலாஃபுல் உலமா, பைனல் உலமா, உலமாக்களுக்கு மத்தியில் என்ன செய்யுது, இஃதிலாஃபுகள் என்ன செய்யுது, இருக்குது, இல்லையா? சரி, அடுத்ததாக தொழுகையை அதிகம் நீட்டி தொழலாமா, அதிகம் நீட்டி தொழலாமா, தொழக்கூடாது. காரணம், பின்னால் பெண்கள், குழந்தைகள், ஏன்னா தேவையுடையவர்கள், பயணிகள் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதனால அதிகமாக என்ன செய்யக்கூடாது, தொழுகையை அதிகமாக நீட்டி தொழக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து. அடுத்து சஜிதாவுனுடைய விஷயங்களாக ருக்குவனுடைய இதாக சொன்னாங்க, இல்லையா? ருக்குவனுடைய அந்த சிஃபத்துகள் சம்பந்தமாக சொன்ன தகவல்கள், சரியா? இது வரைக்கும் கேட்காதவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. இன்ஷால்லா ஃபாரூக் பாய், ருக்குவில் உள்ள தகவல்கள், அதாவது சிஃபத்துகள், அதனுடைய வர்ணனைகள் என்னென்னங்கிறத கொஞ்சம் சொல்லலாமா இன்ஷால்லா? ஒராவது ஒரு பாயிண்ட், ரெண்டு பாயிண்ட், அந்த மாதிரி தொழுகையினுடைய ருக்கு, அதாவது கியாம் முடிஞ்சது, தக்பீர், தக்பீருக்கு பிறகு துவா ஓதுறது, அது முடிஞ்சது. இப்போ அடுத்து என்னன்னா ருக்குவு போகிறோம், இல்லையா? சூரத்தில் ஃபாத்திஹா துணை சூரா ஓதிக்கிட்டு ருக்குவுக்கு போகிறோம். இந்த ருக்குவுக்கு போகும்போது ருக்குவில் எப்படியெல்லாம் நாம் நிற்க வேண்டும்,
என்னென்ன ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கறத நம்முடைய க்வெஸ்சன். ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க, அப்படி எல்லாருக்கும் வாய்ப்புகள் உண்டு. முதுகு சரிசமமாக இருக்க வேண்டும். அஹ்சந்த், அழகான ஒரு விஷயம். முதுகு சரிசமமாக இருக்க வேண்டும். பின்னால நீங்க சொல்லுங்க. முட்டுக்களை பிடித்துக் கொள்ள வேண்டும். சரியா அப்துல், நீங்க சொல்லுங்க. தலை எப்படி இருக்கணும்? தொங்கலாக போடலாமா? போடக்கூடாது. நிமித்தி வைக்கலாமா? வைக்கக்கூடாது. சரிசமமாக என்ன செய்யணும்? இருக்க வேணும். சரியா? சரி. அந்த ஒரு இன்னும் அதில் என்ன வர்ணனைகள் என்ன வருதுன்னா, அதாவது ஒரு தண்ணீரை முதுகில் விட்டால் அந்த தண்ணி என்ன செய்யணும்? அப்படி நிற்கணும், கீழே வழிந்தோடாமல் அங்கே நிற்கணும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து நம்முடைய ருக்குகள் என்ன செய்யணும்? இருக்கணும். முட்டுக்கால என்ன செய்யக்கூடாது? ருக்கு செய்யும் போது மடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு இல்லையா. கைகளை பொறுத்த மட்டில் விரித்த நிலையில் இல்லாமல் அந்த முட்டுக்களை என்ன செய்யணும்? பிடித்து வைத்து கபல், ஏன்னா அதை பிடித்து ருக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். சரியா? அதே போன்று சமியல்லாஹு லிமன் ஹமீதா, சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று இமாம் சொல்லும் போது மாமுங்குள் என்ன சொல்லணும்? ரப்பனா லக்கல் ஹம்து, ரப்பனா லக்கல் ஹம்து, ரப்பனா வலக்கல் ஹம்து, ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தொய்யுபன் முபாரக்கன் ஃபீஹி. இன்னும் நிறைய துவாக்கள் எல்லாம் என்ன செய்யுது இன்ஷால்லா வருது. அந்த துவாக்களை மட்டும் நாம் என்ன செய்வோம்? ஒரு பிரிண்ட் எடுத்து தருவோம் இன்ஷால்லா. அதை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். சரியா? சரி. இந்த சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்லும் போது கைகளை எப்படி உயர்த்துவது? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்களா? அணிகுதான். நெஞ்சுக்கு நேரம் இல்ல. தோல் புஜம், காது சோனை, ரெண்டுக்கு அனுமதி இருக்கு. ஏன்னா தோல் புஜம் வரைக்கும் உயர்த்தலாம், காது சோனை வரைக்கும் என்ன செய்யலாம்? உயர்த்தலாம். சரியா? அதுக்கு பிறகு என்னன்னா, இது நஸ்ருதீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவருடைய அந்த சிஃபத்து சலாத்தில் வராத ஒரு விஷயம், ஆனால் உலமாக்களுக்கு மத்தியில் இஹ்திலாஃப் உடைய ஒரு மசாலா. சமியல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொன்ன பிறகு கையை தொங்க விடுவதா அல்லது மீண்டும் கட்டி கொள்வதா? சரியா? இந்த மீண்டும் கட்டி கொள்ளுதல் என்கின்ற இந்த மசாலாவை இமாம் நசுருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் எப்படி அதை விமர்சித்தார்கள் என்று சொன்னால், ஃபத்தாவா நஜிதியா என்று சொன்னார்கள். ஃபத்தாவா நஜிதியா, அதாவது நஜிது மாகாண உலமாக்களின் ஃபத்துவா இது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அவங்களுடைய கருத்து கைகளை தொங்க விடுவது அப்படின்னு. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டில், அதாவது மீண்டும் பழைய நிலைக்கு, ருக்குவில் இருந்து மீண்டும் பழைய நிலைக்கு வருவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸின் அடிப்படையில் மீண்டும் பழைய நிலை என்பது கைகளை கட்டிக்கொள்வது என்று என்ன செய்கிறார்கள் சிலர்கள் சட்டம் எடுக்கிறார்கள். பழைய நிலை என்பது தக்பீரத்துல் இஹ்ராம் இல்ல, என்ன பழைய நிலை? இன்னும் சிலர்கள் அதான் சொல்ல வரேன், இன்னும் சிலர்கள் பழைய நிலை என்பது கைகளை தொங்க போட்டு கொண்ட அந்த பழைய நிலை என்ற ஒரு சட்டத்தை என்ன செய்யறாங்க, இருக்குது. இஹ்திலாஃப் உலமா, உலமாக்களுக்கு மத்தியில் இஹ்திலாஃபான ஒரு செய்தி. அடுத்ததாக சுஜூதுக்கு போகும்போது எப்படி எப்படி எல்லாம் போகக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்க சொல்லுங்க இஸ்மாயில் பாய். நீங்க இஸ்மாயில் பாய், உங்களை தான் சொன்னது பின்னால சொன்ன லேசா கேட்டதும். ஒட்டகம் அமருவதை போன்று அமரக்கூடாது, அதாவது முதலில் முட்டுக்கால என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. ஏன்னா கால கையத்தான் என்ன செய்யணும்? முதலில் வைக்க வேண்டும். கையை முதலில் வைக்க வேண்டும். அதனுடைய சிஃபத்துகளை, அதனுடைய வர்ணனைகளை உங்களுக்கு விளக்கியிருப்பார்கள். இந்த அதே அந்த கையை வைக்கும் போதும் நாய் படுத்ததை போன்று என்ன செய்யக்கூடாது? அந்த அமைப்பு இருக்கக்கூடாது. நாய் படுத்ததை போன்று அந்த இப்படி இந்த மாதிரி கையை இப்படி இப்படி பதிச்சு அப்படி சுஜூத் செய்யறது அல்ல, இப்படி வைக்கணும். சரியா? இந்த அமைப்பில் தான் இருக்கணும் இதுவும். சரி, அடுத்ததாக ஒரு கேள்வி, சுஜூதில் எத்தனை உறுப்புகள் நமக்கு வந்து படணும்? ராஜ் முகமது பாய் நீங்க சொல்லுங்க. ஏழு உறுப்புகள் எதெல்லாம்? நெற்றி, இரண்டு கைகள், இரண்டு முட்டு, இரண்டு கால்கள், மூக்கு மிஸ்ஸிங் ஆயிட்டேன். சரியா? எட்டு இல்ல, ஏழு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹதீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஏழு உறுப்புகளின் மீது சுஜூது செய்யப்படுமாறு நான் ஏவப்பட்டிருக்கின்றேன். இந்த ஏழு உறுப்புகள் என்று சொல்லும் போது தலையையும் நெற்றியையும் மூக்கையும் சேர்த்து ஒன்று என்று சொல்கின்றார்கள். நெற்றியையும் மூக்கையும் சேர்த்து என்ன செய்யறாங்க? ஒன்று என்று சொல்கின்றார்கள். அப்ப இது ஒன்று. சரியா? அடுத்து இது இரண்டு. ஏன்னா அப்போ இரண்டும் ஒன்றும் மூன்று. இந்த இரண்டு முட்டுக்களும்
இரண்டு ஐந்து, இரண்டு கால்கள் ஏழு, அப்படி ஏழு உறுப்புகள், அப்படி ஏழு உறுப்புகள். இதில் அதிகமான இன்னும் சில உலமாக்கள் அக்தா உல் முசல்லீன் என்ற கிதாபில் என்ன சொல்றாங்கன்னா, சுஜூதில் ஏற்படக்கூடிய தவறுகளில் இந்த மூக்கு என்ன செய்யாது, நிறைய பேருக்கு படாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மூக்கும் என்ன செய்யணும், சுஜூதில் கண்டிப்பாக பதிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். சரியா? சரி. அடுத்ததாக அந்த சுஜூதின் போது கால்களை எப்படி வைப்பது, கால்களை எப்படி வைப்பது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. கால்களை எப்படி வைப்பது, கால்களை எப்படி வைக்கணும், நிறுத்தியவாறு. சரியா? அதாவது விரல்கள் கிபிலாவை நோக்கி இருக்க வேண்டும். விரல்கள் என்ன செய்யணும், கிபிலாவை நோக்கி இருக்க வேண்டும். இப்படி சுஜூதில் விரிச்சு வைக்கலாமா, காலை வைக்க கூடாது, சேர்த்து தான் வைக்கணும். சேர்த்து தான் என்ன செய்யணும், சுஜூதில் சேர்த்து தான் காலை வைக்கணும். சுஜூதில் சேர்த்து தான் காலை வைக்கணும். இதை நாம் என்ன செய்யணும், கவனத்திலே கொள்ள வேண்டும். சரியா? அப்ப ஏழு உறுப்புகளின் மீது சுஜூது செய்ய வேண்டும். கால்களை இப்படி மடக்கி அந்த விரல்கள் கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும், சேர்த்து வைக்க வேண்டும். சரியா? இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்யும் போது அவர்களுடைய அக்குலனுடைய வெண்மைகள் தெரியும் என்று ஹதீஸ்ல வருது. சரியா? அக்குலுடைய வெண்மைகள் தெரியும் அளவுக்கு ரசூலுல்லாஹுடைய சுஜூது, அதாவது இந்த இந்த கையை இப்படி 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 ஒடுக்கி அல்லாம இப்படி தூக்கியவாறு அந்த வழிமுறையில் என்ன செய்யணும், அந்த முறையில் சுஜூது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நாம் என்ன செய்யறோம், இல்லை ரொம்ப அதான் சொல்றேன், ரொம்ப அகலமாக இல்லாம ரொம்பவும் குறுகலாகவும் இல்லாம அது தூக்கப்பட்ட நிலையில் இருக்கணும். சரியா? அந்த இந்த இடையில இந்த கேப் வந்து என்ன செய்யணும், வரணும். சரியா? ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படிங்கிறதை நாம பார்க்கணும். அடுத்து இந்த சுஜூதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சுஜூது செய்யும் போது நடுநிலையை பேண வேண்டும். அதாவது நடுநிலையை பேண வேண்டும்னா இத்மைனான், அதாவது கொஞ்சம் அமைதியாக என்ன செய்யணும், சுஜூது செய்யணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோழி கொத்துவதை போன்று நீங்க என்ன செய்யாதீங்க, கொத்தாதீர்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்னொரு ரிவாயத்தில் வருது, காகம் கொத்துவதை போன்று கொத்தாதீர்கள். அப்ப ருக்குவையும் சுஜூதையும் செய்யும் போது அதை அது வந்து ஒரு மன நிறைவாக அதிக நேரம் எடுத்து என்ன செய்யணும், நிம்மதியான முறையில் என்ன செய்யணும், அந்த ருக்குவும் சுஜூதும் செய்யப்பட வேண்டும். ருக்குவும் சுஜூதும் நிம்மதியான முறையில் செய்யப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதாவது திருடன்லேயே மிக மோசமான திருடன் யார் தெரியுமா, தொழுகையில் திருடுபவன். தொழுகையில் திருடக்கூடியவன்னா அந்த ருக்குவையும் சுஜூதையும் சரியான முறையில் செய்யலை அப்படின்னு அர்த்தம். சரியா? சுஜூ ருக்கு செய்கின்றோம் என்று சொன்னால் இந்த உறுப்புகள் அதன் அதனுடைய இடத்திலே இருக்க வேண்டும். சுஜூதுக்குரிய அந்த அதுக்கார்களை ஓதுவதற்குரிய நேரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். நிம்மதியாக என்ன செய்யணும், சுஜூது செய்யணும். நிம்மதியாக சுஜூது செய்யணும். ருக்கு செய்யும் போதும் நிம்மதியாக என்ன செய்யணும், ருக்கு செய்யணும். இதை நாம கவனத்தில் வைக்க வேண்டும். ருக்குல ஓதக்கூடிய துவா என்ன, யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க, சுபஹானா ரப்பில் ருக்குல, ருக்குல அதீம். சரியா? சுபஹானா ரப்பில் அதீம் ருக்குல ஓதக்கூடிய துவா. சரியா? இது மூன்று முறை ஓதலாம், மூன்றுக்கு மேற்பட்ட முறையிலும் என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். சரியா? சுஜூதுல செய்யும் போது சுபஹானா ரப்பில் ஆலா. சரியா? இது அல்லாமலும் சுஜூதுனுடைய நிலையை பொறுத்த மட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சுஜூதுனுடைய நிலை அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நிலை, அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நிலை. இந்த நிலையில் நாம் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அங்கீகரிக்கின்றான். சரியா? நாம் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கின்றான். சுஜூதுல ருக்குல குர்ஆன் ஓதலாமா, குர்ஆன் ஓதலாமா, ஓதக்கூடாது. அதே நேரத்தில் துவாக்கள் குர்ஆனுடைய வசனமாக இருக்குது. உதாரணமாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தும் வகைனா அதா பண்ணார், இது குர்ஆனுடைய வசனமும் கூட துவாவும் கூட. ஆனால் துவா என்ற அடிப்படையில் என்ன செய்யலாம், ஓதலாம். துவா என்ற அடிப்படையில் என்ன செய்யலாம், தாராளமாக இதை ஓதிக்கொள்ளலாம். இதையும் நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அடுத்ததாக இந்த சுஜூது செய்யும் போது கார்பெட்டில் சுஜூது செய்யலாம், மண்ணில் சுஜூது செய்யலாம். சரியா? முசல்லால சுஜூது செய்யலாம், தொழுகை விருப்புகளில் சுஜூது செய்யலாம். இதெல்லாம் நாம் என்ன செய்யலாம், சுஜூதுகளில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து சுஜூதுல இதா கான யர்ஃபு யதைஹி ஃபிர் ருக்கு வஸ்ஸுஜூத், அதாவது சுஜூதிலும் ருக்குவிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்துபவர்களாக இருந்தார்கள். சமியல்லாஹு லிமன் ஹமீதாத், கைகளை உயர்த்துறது. சுஜூதிலும் என்ன செய்வார்கள்,
உயர்த்துவார்கள் என்று வருகின்றது. சரியா? இப்ப ஒரு சுஜூத் செஞ்சிட்டோம், அடுத்த சுஜூதுல கைகளை உயர்த்துவது, இதுவும் ரசூலுல்லாஹி சில இரஃபோ எதைஹி அஹ்யானன், சில வேளைகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. அப்ப நம்ம எல்லாரும் பரவலாக கேள்விப்பட்ட விஷயம் என்ன, தக்பீரத்துல் இஹ்ராம்ல கையை வைத்துவோம், ருக்கு போகும்போது கையை வைத்துவோம், ருக்குல இருந்து எந்திரிக்கும் போது சமியல்லாஹு லிமன் ஹமீதால கையை வைத்துவோம். இதெல்லாம் நம்ம வந்து பரவலாக கேள்விப்பட்ட விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் சுஜூதிலிருந்து எழும்போதும் என்ன செய்வார்கள், கையை உயர்த்துவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. சில வேளைகளில் அவர்கள் கையை உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த சுஜூதில இருக்கும் போது வலதுகாலை நட்டி வைக்க வேண்டும், வலதுகாலை நட்டி வைக்கணும், இடது காலின் மேல் அமர வேண்டும். சரியா? ஒரு ஆள் வந்து அமர்ந்து காட்டுங்களேன் கொஞ்சம், யார் வருவா கரெக்டா? மாஷா அல்லாஹ், அப்படி வந்துருங்க, அப்படி வந்துருங்க, அழகா உட்காந்து காணிக்க. அவங்க தான் காணிச்சாங்களா? சரி 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 சரியா சரி. இந்த இது வந்து இன்னும் ஓகே, ஒவ்வொரு ஆளுடைய காலனுடைய இதை பொறுத்து இன்னும் நட்டி வைக்கப்பட்டதாக. சரியா? இன்னும் ஓகே, இன்ஷா அல்லாஹ் ஜஸாகல்லாஹு கைர். ஒரு தடவை காட்டிடுறேன் நான் எப்படி. அது அது வந்து சில பேருக்கு அது கால் கொஞ்சம் வளையாம இருக்கும், அதனால இருக்கும். ஒரு தடவை காட்டிடுறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது எப்படி வரும் அப்படின்னா, உடஞ்சிட விடாத, இப்படி வரணும். சரியா? இந்த கால் இப்படி இப்படி நட்டப்பட்டதாக என்ன செய்யணும், இருக்கணும். வலது கால் நட்டப்பட்டதாக இருக்கணும், இடது காலின் மீது அமர வேண்டும். சரியா? இடது காலின் மீது என்ன செய்யணும், அமர வேண்டும். இந்த மாதிரி இருக்கும். இரு சஜதாக்கு இரு சஜதாக்கள் இருக்கிறது எப்படிங்கறத நான் சொல்ல வந்தேன். சரியா? இன்ஷா அல்லாஹ். வலது காலை நட்டி வைத்து இடது காலின் வலது காலை நட்டி வைத்து அதனுடைய விரல்கள் கிபிலாவை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும். இடது காலின் மீது என்ன செய்யணும், அமர வேண்டும். இப்ப இந்த முறையில் தான் அமர வேண்டும். சரியா? இதுதான் சரியான முறை. சரி, ஒருவேளை சிலருக்கு கால் வலி அல்லது அந்த மாதிரி உடம்பு வளையல்ல அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம், அது விதிவிலக்கு. எல்லாத்துலயும் விதிவிலக்கு இருக்குதானே. இப்ப நின்றுதான் தொழ வேண்டும், முடியாதவங்க உட்கார்ந்து தொழலாம். சரியா? அந்த மாதிரி இதுல இது வந்து என்னது விதிவிலக்கும் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அடுத்து இரண்டு இருப்புகளுக்கு மத்தியில் இருக்கிறது, இரண்டு இருப்புகளுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை. இந்த இரண்டு இருப்புகளுக்கு மத்தியில் இருக்கும்போது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? இப்ப சுஜூதுல எவ்வளவு நேரம் இருக்கிறோம், அந்த அளவுக்காவது குறைந்தபட்சம் என்ன செய்யணும், நேரம் எடுத்துக்கொள்ளணும் இந்த இரண்டு இருப்புல இருக்கும்போது. இந்த இரண்டு இருப்புகளில் இருக்கும்போது ஓதக்கூடிய துவா என்ன, யார் சொல்லுவா? வஜுபுர்னி, வஹதினி, அது பாதி பாதியா வருது. ஏன்னா ஜமீர்ல சமாய் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி ஒரு ரிவாயத்தில் வரக்கூடிய துவா. ஆ சொல்லுங்க, ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி வருது இல்லையா? சரி, அடுத்து இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், ஒரு ஆள் சொல்லுங்க. ஆ ஜமீர்ல சமாய் சொல்லுங்க சொல்லுங்க. ஒஜிபுர்னி வருத. சரியா? அப்ப இன்ஷால்லா அந்த துவாக்கள் இன்னும் நம்ம என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் அது கொஞ்சம் அது சரி பண்ணப்படணும். ஏன்னா அந்த துவாக்கள் இன்ஷால்லா முறையாக மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு முயற்சியை நாம என்ன செய்யணும், மேற்கொள்ளணும் இன்ஷால்லா. சரி சரி, அடுத்து அடுத்த அடுத்த இதை கவனிங்க இன்ஷால்லா. அடுத்ததாக இந்த சஜதாவுனுடைய அளவு, ருக்குவனுடைய அளவு எப்படி இருக்குதோ அதே அளவு தான் சஜதாவுக்கும் செய்யணும். ஏன்னா சஜதாவுனுடைய அளவு எப்படி இருக்கோ அதே அளவு தான் இந்த சுஜூத் பைன சஜல பைன ஜல்சத்தை, இந்த இரண்டு சுஜூதுகளுக்கு மத்தியில் உட்கார்றது அதே அளவில் என்ன செய்யணும், இருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்துக்கிடணும். சரியா? சரி, அடுத்ததாக இந்த ஒவ்வொரு சஜதாவின் போதும் தக்பீர் சொல்லி சஜதா செய்வது, இது வந்து இமாம் நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறாங்க வாஜிப் என்று சொல்கின்றார்கள். என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒவ்வொரு இதிலையும் வந்து தக்பீர் சொல்லி சுஜூது செய்ய வேண்டும், அது வந்து வாஜிப் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. சரியா? சரி, அடுத்ததாக
இந்த நாம சொன்ன மாதிரி அந்த வயர்ஃபோ எதைஹி அஹியானன் இந்த இரண்டு சுஜூதுகளுக்கு மத்தியில் என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் கைகளை உயர்த்துவார்கள் இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து வந்து இந்த சுஜூதுகளில் நாம சுஜூதுக்கு மத்தியில் இருப்பது சுஜூதுக்கு மத்தியில் இருப்பது ஒரு முறை நாம சொன்னோம் அதாவது வலது காலை நட்டி வைத்து விரல்கள் கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும் இடது காலின் மீது அமர்வது இப்படியும் அமரலாம் அதே மாதிரி இன்னொரு முறை இருக்கு அது என்ன முறை அப்படின்னா அதை இதையும் காட்டிடுறேன் சார் அதாவது இந்த முறை இப்படி சரியா இத ரெண்டை சேர்த்து இப்படி ஏன்னா ரெண்டு காலை இப்படி சேர்த்து இப்படி உட்கார்றது சரியா இப்படியும் என்னது அமரலாம் இப்படியும் என்ன செய்யலாம் அமரலாம் சரி இந்த இரண்டு சஜதாக்கு மத்தியிலும் கொஞ்ச நேரம் என்ன செய்யணும் ராகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு சஜதாக்கு மத்தியில் என்ன செய்யணும் கொஞ்சம் அதாவது நாம் சொன்ன மாதிரி ருக்குவினுடைய அந்த நேரம் சுஜூதுனுடைய நேரம் இரண்டு சஜதாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நேரங்கள் எல்லாம் ஒரே நேரமாக முன்பின் ஆகாத அளவுக்கு என்ன செய்யணும் பார்த்து கொள்ள வேண்டும் சரியா இது ஒரு அடுத்து எப்படி அது எல்லாத்துலயும் விதிவிலக்கு இருக்கு தானே இயலாமைக்கு விதிவிலக்கு தானே விதிவிலக்கு இருக்கு சரியா இன்ஷா அல்லாஹ் சரி அடுத்து இரண்டாவது ரக்காத்தில் இரண்டாவது ரக்காத்திலையும் என்ன செய்ய வேண்டும் இதே போன்றே செய்ய வேண்டும் இரண்டாவது ரக்காத்திலையும் நாம சொன்ன மாதிரியான இந்த எல்லா விதமான முறைகளையும் என்ன செய்ய வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததாக இது சஜதாவில் பார்க்க வேண்டிய சஜதாவில் உள்ள விஷயங்கள் இரண்டு சஜதாவுக்கு மத்தியில் உள்ள இருக்கக்கூடிய அந்த இருப்பிலே உள்ள விஷயங்கள் இறுதியாக அல் ஜுலூஸ் லித் தஷஹுத் தஷஹுதுனா என்னது அத்தஹியாத் சரியா தஷஹுதுனா அத்தஹியாத் சரியா டைம் முடிஞ்சுட்டா அப்படியா சரி ஓகே அப்போ இன்ஷால்லா என்ன செய்வோம் அந்த தஷஹுது அந்த தஷஹுதுல உள்ள துவாக்கள் அதெல்லாம் இன்ஷால்லா என்ன செய்வோம் அடுத்த வகுப்புல என்ன செய்வோம் பார்த்துக்குவோம் இன்ஷால்லா ஏன்னா அந்த அடுத்த வகுப்பில் இன்ஷால்லா நம்ம வந்து உங்களுக்கு தக்பீரத்துல் இஹ்ராமில் இருந்து ருக்கு சுஜூது இது இரண்டு சஜதாக்கு மத்தியில் ஓதக்கூடிய துவாக்கள் இது எல்லாமே நம்ம என்ன செய்வோம் இன்ஷால்லா பிதினில்லா பிரிண்ட் அவுட் எடுத்து தருவோம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் செஞ்சிடணும் சரியா பின்னால் சில பேர் பேசிகிட்டு இருக்கீங்க ஏன்னா கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும் மனப்பாடம் செய்யணும் இந்த வகுப்பிலிருந்து துவாக்களை மனப்பாடம் செஞ்சு முழுமையான முறையில் தொழுகையினுடைய முறையை கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கிடுவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்